Looking for a build, 더 늘어나는 팀 네가 싫어하던 게 늘어나 Living more life, better life 더 따라오는 사랑은 나 Thanks to the God Hi bro, இந்த ஒரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா RGB கார் இன்டீரியர் லைட் தான் பார்க்க போறோம். இந்த லைட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃபாரின் காரில் அதாவது கொஞ்சம் இம்போர்ட்டர் காரில் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே வேறு லெவல் லுக்காக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம இந்தியாவுக்கு வராதா, இல்லை இந்த மாதிரி நம்ம காருக்கு பண்ணால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ராடக்ட் தான் இந்த RGB அப்படிங்கிற ப்ராண்டில் வந்திருக்கக்கூடிய இன்டீரியர் லைட். இந்த லைட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காருக்குமே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா ரிமோட்டு அதுக்கு உண்டான எல்லா ஃபிட்டிங்ஸுமே கொடுத்துருவாங்க. இந்த லைட் பார்த்தீங்கன்னா ஒரு 2250 ரூபா ரேட்டில் கிடைக்கும் மார்க்கெட்டில். அதாவது அதுக்கும் கீழே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப மட்டமானதாக கிடைக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2250 ரூபா இந்த ரேட்டில் போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா ரிமோட்டும் வந்துடும் உங்களுக்கு. ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலருமே வந்துடும், மல்டி கலரு உங்களுக்கு அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 லைட்டிங் கொடுப்பாங்க அதில். அந்த 5 லைட்டிங் பார்த்தீங்கன்னா 4 டோர் பேடுக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டுக்கு வந்துடும். இது அதோட யூனிட்டு. இதை வந்து நீங்கள் கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பில் போய் நீங்கள் வந்து ஃபோன்லேயே கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸ் வரும், மல்டி கலர், உங்களுக்கு பிடிச்ச கலரு எந்த கலரில் என் கார் இன்டீரியர் இருக்கணும்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கலர்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ரிமோட்டில் வேணாலும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மொபைலில் வேணாலும் நீங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம். அதோடைய நீடில்ஸ் வந்து இது தான், ஃபுல் நீடில்ஸ் வந்துடும் ஒரு பேக்கேஜாக. இப்போ நான் ஒரு வண்டிக்கு ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம லைட் வந்து ஆன் பண்ணிட்டோம், அதோட என்னென்ன கலர் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ரெட்டு, க்ரீனு, ஆரஞ்சு, எல்லோ, பர்பிள், ஒயிட்டு, எல்லா கலருமே மேக்ஸிமம் வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட இனியொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஜம்பிங் வரும். ஜம்பிங்னா நீங்கள் என்ன காரில் பாட்டு கேட்டுட்ருக்கீங்களோ அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த லைட் வந்து அப்படியே ஃப்ளாஷ் ஆகும், ப்ளிங்க் ஆகும், லைன்ஸ் மாதிரி போகும். அந்த மாதிரிலாம் போகும்போது உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் கார் நைட்டு டிரைவ் பண்ணும்போது அந்த காரில் உட்காந்து நீங்கள் டிரைவ் பண்ணும்போது அந்த லைட்டை பார்க்கும்போது அதோடய ஃபீலே தனியாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரியறதுக்கு வேண்டி நான் வெளியவே அந்த லைட்டை வச்சு ரிமோட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு இருக்குதுன்னு. உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை கலர் எனக்கு எல்லா கலருமே பிடிச்சிருக்கு இதில் வர்றது அப்படின்னா நீங்கள் ரிமோட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா கலருமே மாறி 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 வரும், அப்படியும் வரும், ப்ளிங்க் ஆகும். ஃப்ளாஷிங்கில் வந்து ஸ்லோ, ஃபாஸ்ட்டு, ஜம்ப்பு, 1, 2, 3, 3 வேரியண்ட் வேறு கொடுத்துருவாங்க. வருத்து தான், ஒரு 2200 ரூபாய்க்கு வந்து சூப்பராக நம்ம காரை வந்து அழகுபடுத்துறதுக்கு வந்து இது வருத்து தான். இப்போ நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடெலாம் மாட்டிட்டோம், ஒவ்வொன்றா அப்படியே ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் அப்படியே வீடியோவில். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளிங்க் ஆகிட்டே இருக்குது பாருங்கள், ஃப்ளாஷு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஃபாஸ்ட்டு, ஸ்லோ அப்படின்னு வேரியண்ட்டில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு டோர் ஃபிட் பண்ணிட்டோம், அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள், சூப்பராக இருக்கும். வருத்து தான், இந்த ரேட்டுக்கு இதை வருத்து தான். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கூட இது அதிகமாக தான் இருக்குது, 2500 சம்திங் தான் இருக்குது, அதுக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் இந்த பிராண்டில் வேறு பிராண்டு. இப்போ ஸ்பீக்கரில் அந்த லைட் நான் அடித்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு மல்டி கலர் ஃபீலில் இருக்குது, ப்ளூவு, பிங்க்கு, க்ரீனு, ரோஸுன்னு அழகாக இருக்குது. பார்க்குறக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்லா காருக்குமே ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன கலர் இருக்குங்கிறக்கு வேண்டி நான் ஸ்பீக்கரில் வந்து அந்த லைட்டை வந்து வச்சு காட்டுறேன். உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஸ் இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன், அதுக்கு வேண்டி தான் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம மேக்ஸிமம் ஒவ்வொன்றா ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு டோர் பேடாக அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஒரு லாங் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து டோர் பேடில் வந்து இது பண்ணியிருக்கோம். அதாவது சின்ன கார்லேருந்து பெரிய கார் வரைக்கும் எல்லா காருக்குமே ஈக்குவலாக வர மாதிரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. சின்ன காரனால் பேலன்ஸே வரும். உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கே நீங்கள் கட் பண்ணி அழகாக ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லா வேலையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ எல்லா டோருமே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இது வந்து ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, ரியர் ரைட்டு, ரியர் லெஃப்ட்டு எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். மெயின் வந்து இதோட டேஷ்போர்டில் நம்ம ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதோட மெயினே அதுதான். இந்த வண்டியோட அழகை வந்து இனியும் எடுத்து கொடுக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு டாடா ஆரியா, பெரிய வண்டி தான் இது. இதுக்கு நம்ம அதை வந்து டேஷ்போர்டில் பேலன்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். மொத்தம் 5 யூனிட் கொடுப்பாங்க, 4 யூனிட் வந்து நம்ம டோர் பேடலையும் 1 யூனிட் டேஷ்போர்டில் ஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த கேர்வ் அப்படியே கொண்டு வந்து க்ளோ பாக்ஸ் வழியே கீழே இறக்கியிருக்கோம், வேஸ்ட்டே பண்ணலை நம்ம.
இந்த லைட்டு யாருக்காவது உங்களுக்கு தேவைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன். ஏதோ டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கங்க, ஆர்டர் வேணாலும் பண்ணிக்கங்க. நம்ம இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் பண்ணிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு கார் ஆண்ட்ராய்டு ஆடியோ கேட்டிருந்தீங்க. கடைசியாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் 95 something, அதை விட ஒரு சீப்பாக ஒரு பிராண்டட் சூப்பரான ஒரு ஆண்ட்ராய்டு ஆடியோ 9-inch வந்திருக்கு. அந்த செட்டை வந்து நம்ம காரில் ஃபிட் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2-3 நல்லா தட்டு தட்டுன்னு தட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஒரு அந்த வீடியோ ஒரு 2-3 நீங்கள் பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஆண்ட்ராய்டு ஆடியோ. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடு பண்ணிட்டீங்கன்னா ஆப்பிள் ஆண்ட்ராய்டு இதில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பை. இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு லாங்கிலேருந்து ஷார்ட் எடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிளிங்கிங்கு கேமரா முன்ன பின்னா இருக்கும், ஏன்னா இருட்டில் எடுத்தனால கரெக்டாக வரல, மொபைலில் தான் எடுத்தேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கிளியராக. டோர் பேடு டேஷ்போர்டு பாருங்கள் இப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. வந்து நம்ம இப்போ 4 டோர் பேடு ஓப்பன் பண்ணி லாங்கிலேருந்து எடுத்தோம். லாங்கிலேருந்து வீடியோ எடுக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்க்கும்போது வண்டி வந்து ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குது, போகிறவங்கெல்லாம் திரும்பி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் மறைச்சிருக்கு, ரெட்டு ப்ளூவு க்ரீனு சூப்பராக இருக்கும். உங்கள் காருக்கு ஃபிட் பண்ணி பாருங்கள். வறுத்து வறுத்தான ஒரு ப்ராடக்ட்டு, சூப்பராக இருக்குது வண்டி. இதை பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம கம்ப்ளீட் பண்ண ஃபுல் வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஒரு காருக்கு ஃபிட் பண்ண இந்த மாதிரி இருக்குன்னு காட்டுறேன். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லெக் ரூம் லைட் நம்ம இன்னும் பண்ணலை. லெக் ரூம் லைட்டும் பார்த்தீங்கன்னா மல்டி கலர்லேயே வரும்போது பார்க்குறதுக்கு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். டேஷ்போர்டு மட்டும் நான் பக்கத்தில் போய் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம டாப் லைட்டு எல்லாமே ஆஃப் பண்ணிட்டோம். ஸ்ட்ரீட் லைட்டு அதுவும் எல்லாமே இப்போ ஆஃப் ஆனதுனால நைட்டு கொஞ்சம் அன்டைம் ஆயிடுச்சு, 11:00 ஆயிடுச்சு. அதனால் ஃபுல்லாக இருட்டாக இருக்கிறனால உங்களுக்கு பிளாக்குக்கு வந்து அந்த லைட் எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைனாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன், மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க.